ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழின் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இலக்கண குறிப்புகள் அதோடைய விளக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதெல்லாம் இந்தந்த இலக்கண குறிப்புகள் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் மொத்தம் 30 இலக்கண குறிப்புகள் நான் எழுதி வச்சுருக்கேன். நான் செலக்ட் பண்ண இந்த இலக்கண குறிப்புகள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்க எல்லா செயல் பகுதிகளிலையும் இருந்த இலக்கண குறிப்புகள் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, எத்தனை எத்தனை விட்டு விட்டு அப்படின்ற இலக்கண அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு தொடர்கள். நிறைய பேருக்கு இந்த அடுக்கு தொடர்களுக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒரு சிலவங்களுக்கு தெரியல. சிம்பிள் தான். இப்போது எத்தனை எத்தனை அப்படின்னு இரண்டு முறை அடுக்கி வந்திருக்கு. எத்தனை ப்ளஸ் எத்தனைன்னு பிரித்தா நமக்கு பொருள் தருது. அதே போல தான் விட்டு 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 ப்ளஸ் விட்டுன்னு பிரித்தாலும் நமக்கு பொருள் தருது. இந்த மாதிரி பொருள் தரது அடுக்கு தொடர், பொருள் தராதது இரட்டை கிளவி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கலகலை அப்படி எடுத்துப்போம். கலகலை, படப்பட, மடமட அப்படின்னு சொல்லிட்டு வருதுல வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இரட்டை கிளவி சொல்லுவாங்க. அதெல்லாம் எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இரட்டை கிளவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏந்தி அப்படின்றது வினையச்சம். ஏன் அப்படின்னா, இந்த ஈ அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் இந்த ஏந்தி அப்படின்ற ஒரு ஒரு வினைக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு வினையை தான் நம்மளால் சேர்க்க முடியும். ஒரு பெயர் சொல்ல நம்மளால் சேர்க்க முடியாது. அந்த மாதிரி வந்ததுன்னா அது வினை எச்சம். அதே மாதிரி இது முற்று பெறாமல் இருக்கனால அது எச்சம். காலமும் அப்படின்றது முற்றுமை. முழுமை அடைஞ்சிருச்சு காலமும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமை அடைஞ்சிருக்கனால முற்றுமை. முத்திக்கனி அப்படின்றது உவமையே உருவகமாக வர்றது உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெல் நமது தெல்லிய தெளிந்த அப்படின்றதுலாம் ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஒரு பண்பு. இதை மாதிரி வெளிப்படுத்துறது தான் பண்பு தொகை. குற்றமில்லா, அதாவது குற்றம் இல்லை, குற்றம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அது அந்த ஈற்று எழுத்து முழுமை அடைஞ்சிரும். ஆனா இங்க இந்த ஈற்று ஈற்று எழுத்து முழுமை அடையாம ஈறு கெட்டு போயிருக்கு. ஈறு கெட்டுனா ஈற்று எழுத்து கெட்டு இருக்கிறது தான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்கே வந்து குற்றம் இல்லாணும் போது எதிர்மறையான ஒரு பொருளை நமக்கு தருது. ஏன் இது வினையச்சம் இல்லாம பெயரச்சம் அப்படின்னா, இந்த குற்றமிலா அப்படின்றதுக்கு பக்கத்தில் குற்றமிலா மாணவன், குற்றமிலா மாணவி, குற்றமிலா சிறுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல்ல தான் நம்மளால் போட முடியும். அப்படி வந்ததுன்னா அது பெயரச்சம். நான் அப்படின்றது ஓர் எழுத்து ஒரு மொழி, அதாவது ஒரே ஒரு எழுத்து தான், அது நமக்கு பொருள் தரனால ஓர் எழுத்து ஒரு மொழி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி. இதுவும் அதே நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, குற்றம் இல்லான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரனால இது ஈறு கெட்ட. இந்த சிந்திய சிந்தாமல் சிந்தியது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் சிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஈற்றெடுத்து கெட்டு எதிர்மறையான ஒரு பொருளை தந்து பக்கத்தில் ஒரு வினை, அதாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கனால இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். வெம்பி எய்தி, அதாவது ஈ அப்படின்ற வினை விகுதி பெற்று முடிஞ்சது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈ அப்படின்ற வினை ஈ அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் வெம்பி எய்திங்கிறதுக்கு பக்கத்தில் இன்னொரு வினையை தான் நம்மளால் போட முடியும். அப்படி வந்ததுன்னா அது வினையச்சம். மூடு பணின்றது வினைத்தொகை. இந்த இடத்துல மூடிய மூடுகின்ற மூடும் அப்படின்ற மூன்று காலத்தையும் நமக்கு வெளிப்படுத்துறனால இது வினைத்தொகை. ஆடும் கிளை அப்படின்ற போது இது ஆடும் கிளை அப்படின்னு நமக்கு அர்த்தம் வரும். அதே போல தான் இப்போ ஆடும் கிளை அப்படின்னும் போது ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெயர் வந்து அந்த செயல் வந்து எச்சம் பெற்றோம். ஆடும் பக்கத்தில் கிளை அப்படின்ற ஒரு பெயர் சொல்லும் வரனால இது பெயர் எச்சத்தொடர். விரிமலர் அப்படின்னும் போது இந்த இடத்துல விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர் அப்படின்ற மூன்று காலத்தையும் மறைச்சி நமக்கு அந்த வினையை தொகையாக கொடுத்துருக்கனால அது வினைத்தொகை. தொகை அப்படின்றது ஒன்றும் இல்லை, மறைஞ்சு வருது அப்படின்னு அர்த்தம். தடவரை அப்படின்றது உரிச்சொல் தொடர். உரு, தவ, நனி, தட அப்படின்ற மாதிரி அப்படின்ற பகுதிகளை கொண்டு வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர். மூதூர் நல்லிசை அப்படின்னும் போது முதுமை கூட்டல் ஊர், நன்மை கூட்டல் இசை அப்படின்ற பண்பை வச்சு வந்திருக்கனால இது பண்பு தொகை. மை அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் அது பண்பு தொகை அப்படின்னு அர்த்தம். நிறுத்தல் அப்படின்றது தொழில் பெயர். நிறுத்தல் அதாவது அல் தல் அப்படின்றது அது இந்த மாதிரி விகுதி பெற்று முடிஞ்சிச்சுன்னா அது தொழில் பெயர்.
அமையா அப்படின்னும் போது அதே தான் அமையாது அமைந்த அப்படின்னு வராம அமையா அப்படின்ற ஈற்றெடுத்து கெட்டு எதிர்மறையான ஒரு பொருளை தந்து இந்த அமையான்றதுக்கு பக்கத்துல இன்னொரு பெயர் சொல்ல தான் நம்மளால போட முடியும். அப்படி வந்ததுன்னா அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்ச. நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இப்படி வந்துச்சுன்னா அது எண்ணுமைகள். அதாவது நீர் நிலம் உடம்பு உயிர் இப்படி அதாவது நீர் நிலம் உடல் உயிர் அப்படின்னும் போது அந்த இடத்துல அப்படின்றது மறைஞ்சு வரும். அப்படி வந்ததுன்னா அது உண்மை தொகை. இந்த மாதிரி வெளிப்படையா வந்ததுன்னா அது எண்ணுமைகள். அதாவது நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கவுண்டபிள், நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் 1, 2 அப்படின்னு நம்மளால எண்ண முடியுது. அப்படி வந்துச்சுன்னா அது எண்ணுமைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொடுத்தோர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். அந்த வினையை செஞ்ச ஒரு பர்சனை இன்டைரக்டா குறிக்கிறதுனால அது வினையால் அணையும் பெயர். பூக்கொடி வள்ளி அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். அந்த வேற்றுமை உருபும் அதுக்கு காரணமான பயனும் உள்ளுக்குள்ள மறைஞ்சு வந்து நமக்கு பொருள் தருதுன்னா பூக்கொடி வள்ளி அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு அர்த்தம். பரப்பு மீன் அப்படின்னும் போது பரப்பு மீன் இது வந்து ரெண்டுமே வந்து ஏவி விடுற மாதிரி ஏவல் வந்து சொல்றதுனால அது ஏவல் வினை முற்று. இந்த செயல் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு பரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க, அதனால வினை முற்று. உரு பொருள்ன்றது உரிச்சல் தொடர். நான் ஏற்கனவே இங்க மேல சொன்ன மாதிரி இந்த உரு, தவ, நனி, தட இதெல்லாம் வந்து உரிச்சொல்லுக்கான உருபுகள். தாழ்பூந்துறை அப்படின்னும் போது இது வினைத்தொகை. தாழ்ந்த, தாழ்கின்ற, தாழும் அப்படின்ற ஒரு காலம் கடந்த பெயரட்சத்தை மறைச்சு வந்திருக்கனால அது வினைத்தொகை. நன்பொருள் தன்மணல் நல்லுரை நல்லுரை. இந்த தன்மணல் அப்படின்றது இந்த குரூப் எக்ஸாம்ல கேட்டாங்க, குரூப் எக்ஸாம்ல கேட்ட ஒரு இலக்கண குறிப்பு. இதுல இந்த அதனால தான் இந்த மாதிரி இலக்கண குறிப்புகள் எல்லாம் நம்ம நல்லா இம்பார்ட்டண்டா வச்சு படிக்கணும். இப்போ நன்மை கூட்டல் பொருள், தன்மை கூட்டல் மணல், நன்மை கூட்டல் உரை, இந்த மாதிரி மை அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் நன்மை, தன்மை, நன்மை அப்படின்றதெல்லாம் ஒரு பண்பு, அதோடைய குணத்தை குறிக்கிறனாலையும் இது பண்பு தொகை. சொன்னோர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். ஏன் வினையால் அணையும் பெயர்னா சொன்னோர் யாருன்றது யாருன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னாம அந்த பர்சனை குறிக்காம அவங்க செஞ்ச செயலை குறிக்கிறனால அவங்க செஞ்ச வினையை குறிக்கிறனால அது வினையால் அணையும் பெயர். மாக்கடல் அப்படின்றதும் உரிச்சொல் தொடர். நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த மா, தவ, நனி, தட இது எல்லாமே வந்து உரு அப்படி இது எல்லாமே வந்து உரிச்சொல் இதுக்கான உறுப்புகள். ஆக்கல் அப்படின்றது தொழில் பெயர். இதுவும் நான் ஆல்ரெடி மேலே சொல்லியிருப்பேன். அல், தல், மை அது அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். வில் வால் அப்படின்றது உண்மை தொகை. அதாவது வில்லும் வாலும் அந்த அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கனால இது உண்மை தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா மலர்கை அதாவது உவமை தொகை. ஏன் இது உவமை தொகைனா மலர் போன்ற கை. அப்போது அந்த போன்ற அப்படின்னு சொல்லப்படுற உவமை உறுப்பு இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கனால அது உவமை தொகை. தவிர்க்க ஒனா அப்படின்றது இந்த ஒனாங்கிறது இந்த ஒரு செயல். அந்த செயல் என்ன இருக்குன்னா எதிர்மறையாக இருக்குது. அது அந்த ஈற்று எடுத்து கெட்டு வந்திருக்கனால இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்சம். விளைவது அப்போ இது தொழில் பெயர் விகுதி. ஏன் இது ஆல்ரெடி நான் சொன்னது தான் தொழில் பெயர்னாலே அல், தல், கை அது இது இந்த மாதிரி விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். இப்போ இந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் இருக்க எல்லா இலக்கண குறிப்புகளையும் காரணத்தோடு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.